உண்மையிலே காங்கிரஸ் மாநில தலைவர் இவிகேஎஸ் இளங்கோவன் அவர்கள் பாரத பிரதமர் மாண்பு முதலமைச்சர் புரட்சித் தலைவர்களின் சந்திப்பை ஒரு கேலிக்கூத்தாக தரக்குறையாக பேசியிருப்பதை சமத்துவ மக்கள் கட்சி வன்மையாக கண்டிக்கின்றோம். அதாவது அவர் இயக்கத்தின் தலைவியாக ஒரு பெண்மணி இருக்கும்போது தமிழகத்தின் முதலமைச்சரை பற்றியும் ஒரு பாரத பிரதமரை பற்றியும் அவர் பேசியிருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது மட்டுமல்லாமல் காங்கிரஸ் பேரியக்கம் இவிகேஎஸ் இளங்கோவன் அவர்களை பதவி விலக செய்ய வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. சில பேர் வந்து ஏதாவது அது மாதிரி தவறாக பேசியிருக்க மாதிரி தெரிஞ்சிருந்தால் அவதூறு வழக்கு தொடர்ந்துருக்கலாமே, அதற்காக வந்து உருவகம் ஏற்கிறது வந்து ஒரு வன்முறையாக அந்த மாதிரி கேள்வி எழுப்பியிருக்காங்க. இல்லை, அதாவது அது வந்து இழிவாக பேசும்போது உணர்ச்சியின் வெளிப்பாடு, அதான் என்ன சொல்லி. இப்போ வந்து தாய் ஒரு தமக்கை என் தங்கையோடு நான் நடந்து போயிட்டு இருந்தேன்னா ஒரு தரக்குறையாக ஒருத்தர் பேசினா அந்த உணர்ச்சியின் வெளிப்பாடு எப்படி இருக்கும்? முதல்ல நீங்கள் சுற்றி வெளிப்பாடுன்றது உடனே ஏற்படுறது உடனடியாக. ஏன்னா அது வந்து அதை பேசியது வந்து அது வந்து வெளியே வந்ததே வந்து அது அன்றைக்கி பேசியது வந்து உடனடியாக வந்து யாரும் கவனிக்கலை. அவர் என்ன மாதிரி சொன்னார்ன்றது கவனிக்காதன்னு சூழல் தான், அது கவனித்த பிறகு தான் தெரிஞ்சது. ஏன்னா இப்போ வந்து 14 நடந்தது ஆர்ப்பாட்டம் நடக்குது, மது விலக்கை பற்றி பேசியிருக்காருன்னு சிந்தித்து கொண்டிருக்கும் போது இப்படி ஒரு கருத்தை பதிவு செய்வார் என்று யாரும் தெரியாத சூழலில் அதுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. நானே 2 பிறகு தான் பார்க்க வேண்டிய சூழல் எனக்கு ஏற்படும், நான் தொகுதியில் இருந்தேன். அப்படி இருக்கும்போது அது சொன்னது கேட்ட பிறகு தான் எவ்வளோ ஒரு தவறான கருத்தை அவர் பதிவு செய்கிறார். அதுவும் காங்கிரஸ் இயக்கத்தின் தலைவியாக இருப்பது சோனியா அவர்கள். அப்படி இருக்கும்போது ஒரு பெண்ணை பற்றி ஒரு பெண்மணியை பற்றி அவர் வந்து தவறாக கருத்து பதிவு, அது வந்து ஒரு பாரத பிரபு முதலமைச்சர் அவர்கள் முதலமைச்சர் நாட்டை பற்றி நாட்டின் வளர்ச்சி திட்டங்களை பற்றி பொருளாதார அடிப்படையில் இந்த நாட்டிற்கு மாநிலத்துக்கு என்ன தேவை என்பதை பேசியிருக்கலாம். நீங்கள் என்ன பேசினாங்க அதை வந்து எங்களுக்கு சொல்லணும் அப்படின்ற கருத்தை பதிவு பண்ணலாம். ஆனால் தவறாக கருத்தை பதிவு பண்ணுறது எந்த விதத்தில் நியாயம்? ஒரு நாகரீக அரசியல். அது மட்டும் இல்லாமல் இவிகேஎஸ் இளங்கோவனுடைய குடும்ப பாரம்பரியம் ஒரு நல்ல ஒரு பாரம்பரியத்தில் வந்தவர். அவர் இழிவாக ஒரு அநாகரீக அரசியல் நடத்துவது எந்த விதத்தில் நியாயம் என்று கேட்கின்றேன். உங்களுக்கு எதிராளிகள் எதிர்கட்சியாக இருப்பவர்களை நாகரீக அரசியல் நடத்துங்கள் என்று தான் சொல்கிற மொழியே, அநாகரமான செயல் ஈடுபடக்கூடாது. அது வெளிப்பாடு இருக்க தான் செய்யும், உணர்ச்சியின் வெளிப்பாடு இயக்கத்தின் சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் இருக்கும். உணர்ச்சியின் வெளிப்பாடு இல்லை, உருவமை எரிப்பது வந்து தான் சட்டப்படி குற்றம்னு சொல்லும் போது அதுக்கு தான் தண்டனை வந்து காவல்துறை இருக்குது, அதை பார்த்துக்குவாங்க. உணர்ச்சியின் வெளிப்பாடு உடனே வரதானே செய்யும். நான் உண்மையிலே சொல்கிறேன், என் கூட என் அம்மா அவன் நடந்து, என் தங்கச்சி நடந்து போகிறாங்கன்னா ஒரு சகோதரி நடந்துட்டு போயிட்டு இருந்தாங்கன்னா யாராச்சும் திடீர்னு ஒரு தவறான ஒரு கருத்தையோ தவறாக ஏதாச்சும் செயலில் ஈடுபட்டாலோ முதல் வெளிப்பாடு எப்படி இருக்கும்? நீங்கள் வந்து இல்லை நான் சும்மா தான் இருப்பேன், கையை கட்டி சும்மா இருப்பேன்னு சொல்கிறது வந்து நான் நல்லது. அதனால் அது வந்து ஒரு தாய்க்கு வந்து நம்ம கொடுக்கின்ற மரியாதை, ஒரு பெண்ணுக்கு கொடுக்கின்ற மரியாதை. அது மாதிரி யோசனை பண்ண போது சோனியா காந்தி அவர்கள் எத்தனை பேரை சந்தித்திருப்பார்கள்? அவர்கள் வந்து காங்கிரஸ் பேரியக்கத்தில் இருக்கும்போது, அவர்கள் ஆட்சி பீடத்தில் மத்தியில் இருக்கும்போது எத்தனை தலைவர்கள் அவர்களை சென்று சந்தித்திருப்பார்கள்? அப்போ அதெல்லாம் கொச்சைப்படுத்தி யாரும் பேசியிருக்காங்களா? அது தவறான கருத்து, ஏன் அந்த கொச்சைத்தனமாக பேசுவது? அதனால தான் நான் சொல்கிறேன், இது வன்மையாக கண்டிக்கத்தக்க ஒன்று. அது சட்டம் இருக்கிறது, உருவ பொம்மை எரிப்பது வந்து தவறான செயலாக இருந்தால் கூட அதை தடுத்து நிற்பதுக்கு காவல்துறை இருக்குது, அதை அவங்க பார்த்துக்கோங்க. முதலோட இல்லை, அது வந்து தான் சொன்னேன், அதுக்கு தான் காவல்துறை இருக்க. அது எரிப்பது தான் சட்டப்பூர்வமாக தவறு என்று சொல்லும்போது அவங்க செய்யும்போது அவங்க குற்றவாளி ஆகுங்க. இவிகேஎஸ் இளங்கோவன் முதல்ல மன்னிப்பு கேட்கணும், தமிழக மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். ஒரு பெண்ணை இழிவுபடுத்துவது என்பது மாண்பு முதலமைச்சர் புரட்சி தலைவர் ஒரு பெண்மணி என்பதை மறந்துவிட்டு பேசினால் கூட ஒரு பெண்ணை இழிவுபடுத்துறார், கொச்சைப்படுத்தி கொண்டிருக்கிறார். அவங்க இயக்கத்தின் தலைவியே ஒரு பெண்மணி என்று மறந்துவிட்டு பேசி கொண்டிருக்கிறார். அவருக்கு அது விளையாட்டாக போச்சுங்க. எப்போ பார்த்தாலும் அநாகரிகமாக பேசுவது அவருக்கு அது வாடிக்கையாகவும் வேடிக்கையாகவும் போய்விட்டது. இல்லை, அது எப்படிங்க? அவங்க வந்து பேசிய கருத்துக்கு தானே இது வருது, பேசலையே அந்த கருத்தப்போ? அவர் தகாத ஒரு செயலில் ஈடுபட்டு ஒரு தவறான கருத்துக்களை பதிவு செய்து ஒரு கொச்சையாக வார்த்தைகளை பயன்படுத்தும் போது அந்த இன்டென்ஷன் ஆஃப் தி வெரி ஸ்டேட்மெண்ட் வாஸ் ராங். அந்த இன்டென்ஷன் ராங்காக இருந்து வேற மாதிரி பேசும்போது அது புண்படுத்துகிறதா இல்லையா? உங்களை புண்படுத்தலையா? முதல்ல பார்த்துக்கணும், தமிழக மக்கள் அதை புண்படுத்தாதா? ஒரு பெண்மணியை அது புண்படுத்தாதா? அதனால் சொல்கிறேன், சிந்திச்சு பேசணும். எதையுமே வேடிக்கையாக வந்து பதிவு செய்து விட்டு போகக்கூடாது. அதனால தான் இது வந்து டைவெர்ட் பண்ணுறாங்க, மது விலக்கு போராட்டத்தை வந்து டைவெர்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லி எந்த விதத்தில் அவங்களா டைவெர்ட் பண்ணாங்க, அவங்களா பேசுகிறாங்க, இந்த மாதிரி பேசுங்க, நாங்கள் டைவெர்ட் பண்ண வேண்டியிருக்குன்னு அரசியல் தெரிந்தவர் மாண்பு முதலமைச்சர் புரட்சித் தலைவர்கள் 4 காலமாக சிறந்த ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது என்னுடைய கருத்து. அந்த ஆட்சியில் ஏதாச்சும் குறை சொல்லணும், ஒரு போராட்டத்தை நடத்தணும். அந்த போராட்டத்தை வச்சு அறப்போராட்டமாக நடத்தினாங்களா? மக்களுக்கு தேவையான போராட்டம் என்று சொல்லியிருந்தால் அதை வந்து எப்படி எடுத்து செல்ல வேண்டும், எப்படி வழிநடத்தி செல்ல வேண்டும்? கடைகளை சூறையாடுவது வந்து ஒரு போராட்டமா? ஒரு தொழில் நடத்துகிறாங்க, அந்த தொழில் எந்த தொழிலாக இருக்கட்டும், அந்த கடையை உடைச்சி அந்த பாட்டில் தூக்கி எறியும், அந்த பாட்டில் எடுத்துகிட்டு வீட்டுக்கு நடந்து போயிடுவாங்க பல பேர். இது நடக்குது. ஆனால் வந்து மதுவிலக்கு வந்து பூர்ண மதுவிலக்கு வேண்டும் என்று சொல்கிற இயக்கம் சமத்துவ மக்கள் கட்சி தான். அது படிப்படியாக தான் குறைக்க முடியும். நான் சொன்ன கருத்து கூட சில பத்திரிகைகள் தவறாக பிரசித்து விட்டார்கள். நான் சொன்னது வந்து 30,000 கோடி வருமானம் வருகிறது, அதை வேறு இடத்தில் எப்படி ஈட்ட முடியும்?
அதை வந்து நம்ம என்ன பண்ணுறது, ஏன்னா பல வளர்ச்சி திட்டங்கள் இருக்கின்றன, நலத்திட்டங்கள் இருக்கின்றன, இதுக்கெல்லாம் இந்த வருமானமும் சேர்கிறது என்று தான் சொன்னேன். இந்த வருமானத்தை வச்சு தான் இது பண்ணுறாங்க நான் சொல்லலை. அது கூட பத்திரிகையில் பாக்ஸ் கட்டி சரத்குமார் சொல்கிறார், 30,000 கோடி வந்து வளர்ச்சி திட்டங்களுக்கும் நலத்திட்டங்களுக்கும் இலவசத்துக்களுக்கும் பயன்படுத்தப்படுகிறதுன்னு சொல்கிறார் போட்டிருந்தாங்க. அதல்ல, எப்பயுமே வீட்டில் வந்து 5,000 ரூபா பட்ஜெட் இருக்குது, ஒரு 1,000 ரூபா குறைய போது ஒரு காரணத்துக்குறான், அந்த 1,000 ரூபா எங்கே வந்து நம்ம வந்து அந்த வருமானத்தை ஈட்ட முடியும், ஈடு செய்ய முடியும் சொன்ன பிறகு தான் அதை தடை செய்ய முடியும். அதனால் ஒரு படிப்படியாக இதை குறைக்க முடியும். ரெண்டாவது, தி வித்ட்ரால் சின்ட்ரோம்னு ஒன்று இருக்குது. நம்ம வந்து போதைப்பொருளுக்கு அடிமையானவர்கள் எங்கே போய் சேர்க்குறாங்க, ஒரு ஹோமில் போய் சேர்க்குறாங்க. படிப்படியாக அதை குறைக்கிறதுக்கான அந்த டாக்டர்கள் மனோதத்துவ நிபுணர்கள் அதை வந்து படிப்படியாக குறைக்கிறதுக்கான வேலையை செய்கிறாங்க. அப்போ இ கோஸ் டு அ சின்ட்ரோம் வேர் யூ கனாட் கண்ட்ரோல் ஹிம்செல். என்ன அடுத்து என்ன செய்வான், அது உட்பட்டு அந்த போதைப்பொருளுக்கு வந்து அடிமையானவன் என்ன செய்வான். அதே மாதிரி ஆல்கஹால் இஸ் ஆல்சோ தேட். நிறைய பேர் வந்து குடிப்பழத்துக்கு அடிமையாகிட்டு இருந்தாங்கன்னா அந்த அடிமைத்தனத்தை வந்து வெளியே கொண்டு வரதுக்கான முயற்சியும் பண்ணலான்னா இதுக்கு முக்கியமான தேவை விழிப்புணர்ச்சி தான் தேவைங்க. ஒரு கடை இருக்கிறதுன்றால் நான் குடிக்க மாட்டேன் என்று சபதம் ஏற்றுக்கொண்டால் அந்த கடையில் வந்து போய் பொருள் வாங்குறதுக்கு யாரே போக மாட்டாங்க. அதுக்கு நம்மலாம் அரசியல் தலைவர்கள்லாம் அதுக்கு தான் போராடணும். உலகளாவிய இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் வந்து இப்போ வந்து ஆல்கஹால் வந்து ஒரு சோஷியல் இதாக போயிடுச்சு. இது பிக்கம் சோஷியல் ஆக்டிவிட்டி. ஒரு ஒரு பார்ட்டி கொடுத்தாலும் சரி, ஒரு நல்ல நிகழ்ச்சி நடந்தாலும் சரி, திருமணம் நடந்தாலும் சரி, அது ஒரு சோஷியல் அட்வான்ஸ்மெண்ட் ஆகிப்போச்சு நம்ம நாட்டில் இன்றைக்கி. தோ கல்ச்சரலி வி ஆர் இவால்வ். இப்போ நீங்கள் வந்து அட்வென்ட் ஆஃப் சாஃப்ட்வேர் அப்படின்னு வந்த பிறகு ட்ரெஸ்ஸிங் ஸ்டைலும் மாறிடுச்சு, எல்லாமே மாறிக்கொண்டிருக்கிறது. ஆகவே குடிப்பது வந்து சரியா தவறா என்பதை சிந்திக்கணும். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் விஷம். எந்த அளவில் எதையும் செய்யணும்னு வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். நம்ம இந்த விழிப்புணர்ச்சி போகிறது தான் நடத்தணும். எல்லாருமே அனைத்து கட்சிகளும் சேர்ந்து குடிப்பழக்கத்தை தவிர்ப்பது நல்லதுன்னு சொல்லணும். அதுக்கு அரசு இந்த 30,000 கோடி ரூபாய் வருமானத்தை எங்கு ஈட்டுவது என்று சிந்தித்து கொண்டிருப்பார்கள். நிச்சயமாக அதுக்கான நடவடிக்கை எடுப்பாங்க. அதுக்கு அராஜகத்தில் ஈடுபடுறது எப்படி நியாயமாக இருக்கும்னு என்னுடைய கருத்து. அரசியல் கட்சிகள்லாம் போராட்டம் இல்லை, போராட்டம் வந்து அதான் போராட்டம், அறவழி போராட்டம் நடத்துங்கன்னு தான் சொல்கிறேன். பதிவு செய்யுங்கள், சட்டமன்றம் இருக்கிறது, இப்போ சட்டம் கூட்டத்தொடர் வருது 24 அங்கே பதிவு பண்ணுங்கள், உங்கள் கோரிக்கையை வைங்க, விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துங்க மக்கள் மத்தியில். சிகரெட் இருக்குது, சிகரெட் கம்பெனி நாங்கள் என்றைக்கும் சொல்லிட்டோங்க. நாங்கள் இதை வந்து ஒரு 3 ஆண்டுகள் முன்னாடி மாநாட்டிலே எங்கள் தீர்மானம் வந்து பூர்ண மதுவுக்கு வேண்டும், அதை படிப்படியாக குறைக்க வேண்டும், முதலில் 10 மணி மாலை 6 மணிக்கு துவங்கி 10 மணிக்குள் கடைகளை மூடலாம் என்று கூட நாங்கள் சொல்லியிருக்கோம். அப்போ இந்த மாதிரி திறந்து வைக்கிறதோ அந்த டைமுக்குள்ளே வைக்கணும் கடைகள், அது படிப்படியாக குறையும் அப்படின்லாம் சொல்லியிருக்கோம். ஸோ நல்ல கருத்துக்கள் எடுத்து சொல்லுங்கள், விவாதம் வைத்துக் கொள்ளுங்கள், அரசியல் கட்சிகள்லாம் ஒன்று சேர்ந்து பேசுங்கள், ஒரு மனுவாக கொண்டு போய் கொடுங்க, அதுக்கு முடிவு எடுக்க முயற்சி பண்ணுங்கள். இப்போ எங்களை வந்து அப்பா மதிக்கலை, நாங்கள் சொல்கிற எந்த கருத்தையும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், அதுக்காக நாங்கள் வந்து தெருவுக்கு வந்து போராட வேண்டிய சூழல் உருவாக்கிவிட்டோன்னு சொல்லுங்கள். வந்தீங்க என்ன சொல்கிறீங்க, வைகோ என்ன சொல்லுங்கள், அன்பு சகோதரர் வைகோ, நம்ம கல்லூரி இந்த மாணவர்கள் எழுதி வாருங்கள், போராட்டத்தில் ஈடுபடுங்கள், கல்லால் அடிங்கன்ற மாதிரி அவர் வந்து தூண்டுதல் பண்ணியிருக்காங்க. அவர் தூண்டுதல் பண்ணுறது நியாயம் கிடையாது இல்லை. மாணவர்களை எதற்காக தூண்ட வேண்டும், வருங்காலத்தில் 2025 அதிகமான இளைஞர்களுடைய நாடு இந்தியான்னு இருக்கும்போது சரியான பாதையை வழிநடத்துவது நம்முடைய கடமை, விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துவது நமது கடமை. ஆனால் நம்ம கடமை உணர்வு அனைவருக்கும் இருக்கிறது, அது எப்படி சொல்லணுன்றது கரெக்டாக சொல்லணும். ஒரு பூர்ண மதுவிலக்கு என்பது உடனடியாக எடுக்கக்கூடிய முடிவு அல்ல. கடை வந்து ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 500க்கு மேல நெடுஞ்சாலைகள் உள்ள கடையெல்லாம் மூடியிருக்காங்க. இது வந்து இவங்க இருக்கிறாங்கன்னு சுட்டி காட்டிக் கொள்வதற்காக, தன்னை அடையாளம் காட்டிக் கொள்வதற்காக. சிறந்த ஒரு ஆட்சி நடக்கிறது, அந்த ஆட்சி இப்படியே போயிட்டு இருந்தால் அடுத்த தேர்தலில் அவங்க ஜெயிச்சிருவாங்க, நம்மளால் வெற்றி பெற முடியாது, நாமும் இருக்கிறோம் என்பதற்கு என்னன்னு பார்த்தாங்க, எல்லாம் ஒன்றா சேர்ந்து பூர்ண மதுவிலக்குன்னு சொல்கிறாங்க. இந்த கட்சிகள் எல்லாம் சொல்கின்ற சில கட்சிகள் கூட்டணி சேரும்போது பூர்ண மதுவிலக்கை அமல்படுத்தினால்தான் உங்களுக்கு கூட்டணி நாங்கள் சேருவோம் அப்படின்னு சொல்லி நின்னாங்களா தேர்தலில், நிற்கலை. அப்போயே அவங்களுக்கு அந்த எட்டெல்லாம் அந்த எண்ணம் ஏன் உதிக்கவில்லை? இப்போ உதிக்கிறதுக்கு காரணம்னா நீங்கள் அரசியல் நடத்த வேண்டும், அதுக்கு வேறு காரணங்கள் இல்லை, இதை வந்து காரணமாக பயன்படுத்துறீங்க அவ்வளோதானே. அதுவும் அராஜக ரீதியில் கடைகளை சூறையாடுகிறீர்கள். அந்த கடையை வைத்திருக்க சகோதரன் வந்து அவரும் வந்து லைசன்ஸ் வாங்கி தான் கடை வச்சுருக்காரு. இப்போ அதை வந்து சூறையாடலாம், அதை உடைக்கலாம், நொறுக்கலாம், அது சரியான அது செய்யலாம். வன்முறை எனி ஃபார்ம் வி டோன்ட் சப்போர்ட், அது அவ்வளோதான். வன்முறை வந்து யாரும் பண்ணக்கூடாது எந்த ஒரு சூழலாக இருந்தாலும். அதுக்கு காவல்துறைக்கு அவங்க சட்டப்படி நடவடிக்கை எடுப்பாங்க எந்த கட்சி செஞ்சாலும். இல்லை அந்த மாதிரி ஆதரவு எதுக்கு எப்படிங்க தெரிவிப்பாங்க? அந்த ஆதரவு தெரிவிப்பு தவறு அப்படின்றால் ஒரு பாரத பிரதமருடைய சந்திப்பையும் முதலமைச்சர்கள் சந்திப்பையும் நீங்கள் கொச்சைப்படுத்தினால் ஆதரவு தெரிவிக்கலாம் ஜனநாயக சீர்கேடுன்னு தான் சொல்லுவாங்க. இல்லை அவர் கண்டனம் தெரிவிச்சிருக்காருன்னா நீங்கள் வந்து அந்த போராட்டத்துக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. அப்போ ஏன் கடைகளெல்லாம் சூரியனத்தில் அந்த கண்டனம் தெரிவிக்கிறேன்? நீங்கள் வந்து நடத்துகிற போராட்டம் நீங்கள் அறவழியில் நடத்துறீங்களா முதல்ல? அதனால் அவங்க நடத்துகிறது நியாயப்படுத்தி நான் சொல்லலை, அது வந்து உணர்ச்சியின் வெளிப்பாடு. ஒரு பெண்ணை வந்து இழிவுபடுத்துவது என்பது உணர்ச்சியின் வெளிப்பாடு, தாயை இழிவுபடுத்துவது வந்து உணர்ச்சியின் வெளிப்பாடு.
நான் கூட போயிட்டு இருக்கேன், என் அன்பு சகோதரியோ என்னுடைய தாயோ ஒரு இழிவுபடுத்தினா சும்மா இருக்க மாட்டேன். அப்புறம் வந்து என் கைகள் கட்டப்படாது, அது உணர்ச்சியின் வெளிப்பாடு அது இல்லையா. ஒரு பெண் என்பது ஒரு தெய்வமாக மதிக்கின்ற சூழல் வந்து நீங்கள் ஒரு நாட்டின் முதலமைச்சர், ஆண்டு கொண்டிருக்க முதலமைச்சர், ஒரு பாரத பிரதமர், அவர் வந்து சந்திக்கிறார், வீட்டில் வந்து இல்லத்தில் சந்திக்கிறார்கள், ஏற்கனவே வந்து ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க, லஞ்ச் மீட்டிங் நடக்க போதுன்னு சொல்லியிருக்காங்க, வந்து பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்கன்னு நீங்கள் விவரிச்சிக்கலாம், என்ன பேசுகிறாங்க, நாட்டு மக்கள் தெரிவிக்க வேண்டாமா, இதெல்லாம் வந்து நீங்கள் கேளுங்க, அது வந்து உரிமை இருக்கலாம். ஆனால் இந்த மாதிரி கொச்சப்படுத்தி ஒரு போராட்டத்தை வந்து நீங்கள் கேட்குறது வந்து மதுவிலக்கு போராட்டம், பூர்ண மதுவிலக்கு வந்து அமுல்படுத்த வேண்டும்ன்ற போராட்டம், அந்த கோரிக்கை வலியுறுத்தி சொல்லுங்கள். அங்கேயே வந்து மற்ற சந்திப்பை பற்றி நீங்கள் கொச்சப்படுத்துறீங்க, அது தேவையில்லை தட்டுற உண்டு தானே. அந்த செயலை வந்து உங்களுக்கே டீவியேட்டடாக இல்லையாது, நீங்கள் சொல்ல வந்த கருத்து போய் மக்களுக்கு சேர்றதை விட்டு வேறு ஏதோ கருத்தை பதிவு பண்ணிட்டு போகிறது உங்களுக்கு வந்து நியாயமாப்படுதான்னு தான் நான் கேட்க வருவேன். அது அவங்களுடைய கருத்து, அவங்க வந்து அரசியல் ரீதியாக அவங்க வந்து முதிர்ந்த அரசியல்வாதி சொல்கிறதுக்கெலாம் நான் கருத்து சொல்ல முடியாது சொல்லிட்டு. இல்லை வன்முறை வேண்டாம், அந்த வன்முறை நான் ஆதரிக்கிறேன், வன்முறையாக மாறுவது தவறு தான் சொல்கிறேன். அதுக்கு வந்து காவல்துறை இருக்கிறது, காவல்துறை அதை வந்து கவனித்துக் கொள்வாங்க. தேர்தலில் நிற்க போகிறேன்னு அறிவித்த பிறகு, தேர்தலில் நிற்க போகிறேன்னு அறிவித்த பிறகு அவங்க வந்து அனைவரும் சந்திக்கிறது ஒன்றும் தவறு கிடையாது, அந்த சந்திப்பு ஒன்றும் தவறு கிடையாது. நான் கூட ரவி சாரை வந்து ஒரு மாதம் முன்னாடி இதை பற்றி தான் சந்தித்து பேசியிருக்கேன். நடிகர் சங்கம் நடப்பதையெல்லாம் நான் ரவி சார்கிட்ட பல முறை சொல்லியிருக்கேன். அதனால் ஒரு தேர்தல் என்று வரும்போது தேர்தல் நிற்க முடிவு செய்தவர்கள் யாரையும் போய் சந்திக்கலாம், அதை சந்திக்கூடாது நான் சொல்லக்கூடாது. நாங்கள் வந்து ஆக்கப்பூர்வமான பணியில் ஈடுபட்டுருக்கோம். அதனால் அது எப்படி நாங்கள் வந்து வியூகம் வகுத்திருக்கோம், எப்படி செயல்படணும், எப்போதும் செயல்படுற மாதிரி செயல்பட்டுருக்கோம். நீதிமன்றத்தில் எந்த ஒரு நிலுவையிலும் எந்த ஒரு வழக்கும் கிடையாது. நீதிமன்ற வழக்கு வந்து அது வேறு, அது கட்டிடம் கட்டுவதற்கான வழக்கு தான் நீதிமன்றத்தில் இருக்குது. அன்றைக்கி வந்து சிங்கிள் சிஜேயுடைய கோர்ட்டில் வந்து பத்மநாபன்ற ஜட்ஜு வந்து அவர் தான் கண்டெக்ட் பண்ணுன்னு சொல்லிட்டாங்க. கண்ட எக்ஸிஸ்டிங் பாடி, அதாவது நாங்கள் தான் வந்து அவருக்கு எந்தெந்த இடம் செலக்ட் பண்ணி சொல்கிறது, தேர்தல் நடத்துகின்ற விதிமுறைகளெலாம் கொடுத்த பிறகு அவர் வந்து முடிவு செய்து அதில் ஏதாச்சும் அப்ஜெக்ஷன் இருந்தால் அதை நிவர்த்தி செய்து தேர்தல் நடத்துவதற்கு அவருக்கு வந்து உரிமை வழங்கப்பட்டிருக்கு, அதுக்கான பணிகள் நடந்து கொண்டிருக்கு. தோல்வி யாருக்கு இருக்குன்னு நீங்கள் பாருங்களேன், ஒரு வெற்றி வாய்ப்பு பேசுவோம். இல்லைங்க, ஆமாம், வாக்காளர் பட்டியலில் வந்து முறைகேடு நடந்திருக்கு அவங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், முறைகேடு வந்து நடந்திருக்குன்னு அந்த ஜட்ஜு பத்மநாபன் இருக்காங்களா அவங்க சொல்லணும். ரெஜிஸ்டார்களை வந்து கொடுக்குறாங்க, தகவல் கொடுக்குறாங்க, அவங்க கேட்குறாங்க வந்து கருணாநிதி அவர்கள் வந்து நீக்கப்பட்டிருக்கிறான்னு சொல்கிறாங்க. அவர் வந்து கௌரவ உறுப்பினர் தான், கௌரவ உறுப்பினர் வந்து ஓட்டுரிமையே கிடையாது. மாநில முதலமைச்சர் புரட்சித் தலைவர் வந்து உறுப்பினர், லைஃப் டைம் மெம்பர், அவங்கள எப்படி நீங்கள் நீக்க முடியும்? அவர் உரிமை இருக்கிறவங்களும் ஓட்டு போடலாம், அவருக்கு உரிமை இருந்தால் அவர் போட்டிருக்கலாம், அவர் வந்து யாரும் நீக்க போடுறது, எதுக்காக நீக்கிருந்தாங்க, அந்த மாதிரி எந்த எண்ணமும் எங்களுக்கு கிடையாது. யாரும் நீக்கிறதுக்கான எண்ணமும் கிடையவே கிடையாது, தவறான செய்தியை பரப்பிட்டு இருக்காங்க, அந்த செய்திக்கு முக்கியத்துவம் அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். தெரியல, அது எது, அது வந்து தெரியல, ஏற்கனவே சொல்லிட்டாரு. இன்று வந்து முக்கியமான பிரச்சனை நான் பேச வந்தது, உங்களிடம் சொல்ல வந்தது இளங்கோவன் அவர்களின் பேச்சை பற்றி பேச வந்திருக்கின்றேன். அந்த நடிகர் சங்கத்தை பற்றி நீங்கள் விலாவரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். 2-3 தினங்களில் நாங்கள் வந்து தேர்தல் களத்தை வந்து நான் வந்து ஏற்கனவே என்னென்ன பண்ணியிருக்கோன்னு எங்களுக்கு தெரியும், என்ன பண்ண போகிறோம், அடுத்து வந்து வரும்போது வெற்றி பெற்று வரும்போது என்ன செய்ய போகிறோம், இதுக்கு என்னெல்லாம் செய்யணுன்ற முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது, அதற்கான கருத்துக்களை நான் 2-3 தினங்களில் நான் வந்து சந்தித்து சொல்லத்தேன்.